அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேந்தர், அட்டின் டெரஸ் கார்டன், நாமக்கல். இப்போ டெரஸ் கார்டன் எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் முதல்ல சும்மா சின்னதாக தெரிஞ்சுப்போம். அதாவது நஞ்சில்லா ஒரு காய்கறி, மூலிகைகளும் சரி, காய்கறிகளும் சரி, பூக்களும் சரி, பழங்களும் சரி, இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. ஸோ முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிடைக்கிறத, அதாவது சீசனில் அந்தந்த சீசனுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாமே சாப்பிடுவாங்க. அதாவது காய்கறிகள், இன்றைக்கி ஆடி மாதம் ஒரு காய்கறிகள் கிடைக்கும், புரட்டாசி மாதம் ஒரு காய்கறிகள் கிடைக்கும், சித்திரை மாதம் ஒரு காய். ஸோ அப்போது அது என்ன பண்ணுச்சுன்னா, கிடைக்கிறத மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது. கடைகளில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட வேண்டிய, இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், என்ன கிடைக்கிறத சாப்பிட்றது அப்படிங்கிறது தான். அங்கே என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்றோம். முன்னாடி வந்து சீசனில், அதாவது இந்த காலகட்டங்களில் என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க, இப்போ நம்ம கடைகளில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கும் காலகட்டத்துக்கும் நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம மாடி தோட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு, அதாவது நகரத்தில் வாழ்கிற ஒரு மக்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. காய்கறிகள், கீரைகள், இப்போது இது வந்து ரொம்ப, இப்போ பீட்ரூட்டு, கேரட்டு, கோஸ் இந்த மாதிரி எடுத்ததையுமே போகாமல் நம்ம அன்றாட தேவையில் உள்ள கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாய் இந்த மாதிரியான காய்கறிகளை முதல்ல பயிரிட்டு, கொஞ்சம் ஈஸியாக வளர்கிற காய்கறிகள், வெண்டைக்காய் இந்த மாதிரி ஈஸியாக வளர்கிற காய்கறிகள் முதல்ல பயிரிட்டு நம்ம முதல்ல அதில் ஈல்டு எடுத்து பழகிட்டு பின்னாடி வந்து இந்த காய்கறிகளை பயிரலாம். ஏன்னா எடுத்தது இப்போது ரெண்டு தாட்டாக இருக்கும், மாடி தோட்டம் எல்லாத்துக்குமே சக்ஸஸாக அப்படின்னு. ஏன்னா எடுத்ததையுமே எனக்கு இந்த காய்கறிலாம் தேவை, அதனால் நான் அதை போட்டேன், அது வரலை அப்படிமா. ஸோ அதே மாதிரி பராமரிப்பு சின்னதாக இதில் சொல்லிடுவோம். பராமரிப்பு அப்படிங்கிறது தினமுமே நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். அதாவது ஒரு குழந்தை எப்படி நம்ம வந்து இது பண்ணி வளர்க்குறோமோ அதே மாதிரி வந்து செடிகளையும் வளர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கான இயற்கை அந்த ஈல்டை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது நஞ்சில்லா காய்கறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நஞ்சில்லா காய்கறி என்ன அப்படிங்கிறதுனா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இயற்கை எதெல்லாம் நம்மளுக்கு கொண்டுட்டு வருது, பூச்சிகள், நோய்கள், இது எல்லாமே இயற்கையாக வந்து சேர்றதான். ஸோ இதில் இருக்கிற பூச்சிகள், நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் கலந்து, அதாவது ஒரு காய்கறி முன்னாடி காலத்தில் பார்த்துருப்போம், சொத்தையாக இருந்த ஒரு காய்கறிகளை பார்த்துருப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு காய் சொத்தையாக இருக்கா அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பாலிஷாக இருக்கும். அப்படிங்கும் பட்சத்தில், பாலிஷாக இருக்கும் பட்சத்தில் அதில் அவ்வளோ கெமிக்கல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது என்ன பண்ணும், நம்மளுக்கு அந்த பூச்சிகளோ இதோ போய் தாக்குறது கிடையாது, அதை வந்து பூச்சியை கொண்டுருவாங்க. நம்ம இயற்கையாக வருமுன் காப்போம்னு முன்னாடி எப்படி சொன்னோம் அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது நம்ம பஞ்சகாவியம், மீனமிலம், வேப்பெண்ணெய்கள், வீட்டில் நமக்கு கிடைக்கிற மோர், பல மீதமான மோர், இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி நம்ம வருமுன் காத்துக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம வச்சுட்டா மட்டும் போதாது, டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல ஒரு நஞ்சில்லா காய்கறிகளை நம்மளும் எடுத்துக்க முடியும், நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக்க முடியும். இப்போ நம்ம ரோஸ் வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸில் வந்து இந்த ஊட்டி ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதில் நிறைய இருக்குது. ஸ்டெம் ரோஸ், ஊட்டி ரோஸ், பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. டபுள் கலர் பார்க்குறதுக்கே பயங்கர க்யூட்டாக இருக்குது. எனக்கு யூஸ்வலாகவே ரோஸ்னால் வந்து செடியிலேருந்து பறிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது, பார்த்துட்டே இருப்பேன். நிறைய பேர்த்துக்கு தெரியும், நான் ஸ்டேட்டஸில் வந்து நான் அடிக்கடி போட்டிருக்கேன், நான் வீட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா. அந்த ஒரு செடி வந்து நான் அடிக்கடி நான் ஸ்டேட்டஸில் போடுவேன். அது பூ பூத்துச்சுனாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. இப்போ வந்து செவ்வந்தி, சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதோடய வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது, லாவெண்டர், ஆரஞ்ச், ஒயிட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து மகிழம் பூ. இதெல்லாமே அவுட்டோர் பிளான்ட்ஸ் தான். நம்ம நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இது இட்லி பூன்னு சொல்லுவோம், இட்லி பூ, டெல்லி கனகாமரம்னு சொல்லுவோம். ஸோ அது நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் காகித பூ இருக்குது, அதில் நிறைய லைட் அண்ட் டார்க் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இங்கே செம்பருத்தி வகைகளும் நிறைய இருக்குது, அடுக்கு செம்பருத்தி, ஒத்தை இலை செம்பருத்தி, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் இதுவும் நம்ம இப்போ பார்க்குறதும் அந்த செவ்வந்தி செடி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு செடியில் பார்த்திங்கனா எவ்வளோ பட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்குது. அண்ட் காக்ரட்டான், மல்லிகைப்பூலே பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான மல்லிகைப்பூ இருக்குது. குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, ஒத்தை அடுக்கு மல்லி, ரெண்டு அடுக்கு மல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா காக்ரட்டான், அதில் கலர் காக்ரட்டான், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது பன்னீர் ரோஸ்.
பன்னி ரோஸ்லாம் வாங்கி வச்சோம்னா அது இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் குளியர் பவுடர் நம்ம தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பன்னி ரோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அது ரொம்ப தேவைப்படும். இது வந்து 7 days சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ரோஸ் வந்து 7 days சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரைட்டிஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் இப்போ டபுள் கலர் ரோஸு, டபுள் ஷேட்ஸில் இருக்கும். அண்ட் நமக்கு பட்டன் ரோஸ் இல்லைங்களா, பட்டன் ரோஸ் அந்த இதுவுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாமே அவுட்டோர் பிளான்ட்ஸு. அண்ட் கிராஸ் வெரைட்டிஸுமே நிறைய இருக்குது. பால்கனி, டெரஸ் அண்ட் வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரிலாம் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்க்கறது எல்லாமே இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் இங்கே அட்டின் டெரஸ் கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வகையான பல வகைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. வாட்டர் ஆப்பிள், ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, கொய்யா இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் எப்சம் சால்ட், வேப்பம் புண்ணாக்கு, மீன் அமிலம், மண்புழு உரம், பூச்சி விரட்டியாக வந்து பஞ்சகவ்யம். ஸோ இம்யூனிட்டியும் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபெர்டிலைசருமே நிறைய கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்சுருக்காங்க. பிரம்ம கமலம் இப்போ நீங்கள் பார்க்குறது. இங்கே நிறைய பிளான் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்லேயும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் தொட்டிலையும் நிறைய சிமெண்ட் பாட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாட்ஸ்லையும் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் மர வகைகளே பார்த்திங்கன்னா நமக்கு க்ரோ பேக்கில் நிறைய வச்சுருக்காங்க. க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து நர்சரி போனோம்னா வெறுமனே நான் மேக்ஸிமம் ரோஸ் தான் நான் பார்ப்பேன். அதிகமாக வந்து இன்டோர் பிளான்ஸ் பார்ப்பேன், ரோஸ்க்கு தான் நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். மற்றதெல்லாம் மெயினாக பார்க்க மாட்டேன் நான். ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு இங்கே போகும்போது தான் நான் தெரிஞ்சிட்டேன். இதுதான் வந்து அட்டின் டெரஸ் கார்டனோட என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு கிராஸ் அட்மாஸ்பியர்லாம் போட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பாட்லேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, க்ரோ பேக்லேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்து அந்த ஸ்டாண்டும் அங்கேயே இருக்குது. நம்ம ஹோல்டர்ஸ் நிறைய இருக்குது, பாட் ஹோல்டர்ஸுமே நிறைய இருக்குது.
அண்ட் மணி க்ரோட்டன்ஸ். அண்ட் இது வந்து கள்ளி வகைகள் அரளி வகைகள்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் நிறைய இருக்கும், நிறைய கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலுமே ஒரு மாதிரி க்ரீனிஷாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பிளான் தான் நான் நம்ம வீட்டில் வச்சுருக்கேன். நான் இன்டோர்லேயும் வச்சுருக்கேன், அவுட்டோர்லேயும் வச்சுருக்கேன், ஹேங்கிங்லேயுமே வச்சுருக்கேன். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எல்லாத்தோட நேம்ஸும் சொல்லணுன்னா ஒரு ஒரு நாளே போதாது, அதோட மெயின்டெனன்ஸ், அதோட நேம், அதோட ஆரிஜின் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் அந்த அட்டின் டெரஸ் கார்டனோட நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இது பாருங்கள், நந்தியாவட்ட பூலேயும் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இதுவுமே அழகுக்காக அவுட்டோர் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு பாத்வே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே நம்ம வச்சா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுவுமே அவுட்டோர் பிளான்ஸ் தான். அண்ட் கத்தாழ வகைகள் நிறைய இருக்குது, கள்ளி வகைகள் நிறைய இருக்குது. இப்போ பாக்கு மரம் பார்த்துட்ருக்கோம். பாக்கன் கரிப்பலா, திப்பிலி, வெற்றிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து கொடி வகைகள் தான். ஸோ அதுவும் இருக்குது. திராட்சை, இலந்தை, இலந்தையிலையுமே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி நாவல்லையும், நாவல் பழம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தங்காய், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எலுமிச்சை, அகத்தி, முருங்கை,
கொய்யா, நெல்லிக்காய். நெல்லிக்காயிலே அரை நெல்லிக்காயும் இருக்குது. நம்ம இது நாவல் வெற்றிலை குடி சொன்ன பார்த்தீங்களா, அது மூங்கில் மரம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் இப்போ சொல்கிற பல வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ஒரு கொய்யானா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், மாம்பழம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்றுலையுமே ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நாட்டு முந்திரி, சப்போட்டா, ஆப்பிள். ஆப்பிளில் வாட்டர் ஆப்பிளும் இருக்குங்க. லெமன் இருக்கு, அந்த மாதுளம் இருக்கும், அந்த அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாமரம். அதே மாதிரி மாம்பழத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே மா வகைகள் தான் பார்த்துட்ருக்கோம். மாதுளை, சிமெண்ட் பாட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளார் பாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தாமரைக்காக. ஸோ அதில் தாமரை, அள்ளி இந்த மாதிரி வச்சோன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கு இங்கே இல்லாதது, இப்போ நீங்கள் இந்த நர்சரியில் இல்லாதது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கூட அவங்க, நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு வர வச்சு கொடுப்பாங்க நமக்கு. அது சீட்ஸாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எப்படி என்ன பண்ணுறது அது எல்லாமே அவங்களே நமக்கு சொல்லிவிடுவாங்க. இது எல்லாமே நார்த்தங்காய். நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய வீட்டில் செஞ்சுருக்காங்க, பட் ஆனால் இப்போ எங்கேயுமே பார்த்த மாதிரி இல்லை. ரப்பர் மரம் இப்போ நீங்கள் பார்க்குறது. கல்யாண முருங்கை, முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. இதில் அடை செஞ்சோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப கோல்டு, நெஞ்சு சளி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த இலை போட்டு அடை செய்வாங்க. ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தென்னை வகைகளும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இந்த கல்யாணம், ரிட்டர்ன் கிஃப்ட்டு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன், பர்த்டே அந்த மாதிரிக்கு கூட நம்ம கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரீஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது ஒரு மெமரபிள் கிஃப்டாக இருக்கும்.
லெமன் பாருங்க எவ்வளவு குட்டி செடியிலே வந்து காய் வச்சிருக்கு மக்காச்சோளம் அகத்தி நாட்டு முருங்கை இங்கே நமக்கு சைஸ் வைஸ் க்ரோ பேக் வந்து அவைலபிளாக இருக்குது க்ரோ பேக் மட்டும் இல்லை நமக்கு கொக்கோபீட் இருக்குது ஸோ கொக்கோபீட் மீன் அமிலம் இந்த மாதிரி நிறைய உரங்கள் இருக்குது அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு ஃபெர்டிலைசர் வந்துட்டு நமக்கு பஞ்சகவ்யம் இருக்குது ஸோ எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நமக்கு சொல்லுவாங்க இப்போ கீரை அப்படின்னா கீரைக்கு வந்து நம்ம தனியாக க்ரோ பேக் வந்து செப்பரேட்டாக இருக்குது நம்ம அதில் தான் நம்ம வந்து வைக்கணும் ஸோ நார்மலாக நம்ம செடி மாதிரி வைக்கக்கூடாது வணக்கம் அட்டின் டெரஸ் கார்டன் நாமக்கல் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் மெயின் மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்துக்கு தேவையான தேங்காய் நார் மண்புழு உரம் க்ரோ பேக்ஸு விதைகள் நாட்டு விதைகள் வேப்ப முன்னாக்கு வேப்பெண்ணெய் பஞ்சகாவியம் மீனமிலம் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ இது இல்லாமல் நம்ம செர்நெட் அமைச்சு கொடுக்கறது மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்கறது இது எல்லாமே செய்கிறோம் நம்மளது பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல்லில் ரெண்டு கடைகள் இருக்குது ஒன்று முதலப்பட்டி பைபாஸில் ஒன்றும் இன்னொன்று கீரம்பூர் டோல்கேட் அதாவது கரூர் பைபாஸில் உள்ள கீரம்பூர் டோல்கேட்டில் ஒன்றும் இருக்குது மற்ற ஊர்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்சல் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே ஆட்டின் டெரஸ் கார்டனில் வந்து அவங்க பண்ணி கொடுத்தது தான் ஸோ கஸ்டமர் ப்ளேஸில் அவங்க வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய பிக்சர்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் Again, thanks for Surinder sir and Glastry ma'am. Thank you so much. Thanks for your cooperation. Thanks for watching.